கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஏதோ அதுக்கு தேவையான பொருளை கேட்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பொம்மை கேட்குது அல்லது ஏதோ ஒரு பிளே எக்யூப்மெண்ட்ஸ் கேட்குதுன்னா நம்ம வந்து உடனே அதுக்கு வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்துருவோம். இதுவே அந்த குழந்தை வந்து அந்த வயசுக்கு மீறின ஒரு காரியத்தை கேட்குதுன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் வந்து 2வது வயசு படிக்கிற பொண்ணு ஒரு பெரிய சைக்கிளை கேட்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வாங்கி தருவோம், ஆனால் உடனே நம்ம வாங்கி தரவே மாட்டோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு அதுக்கு சேஃப் இல்லை, அதனால் ரைட் பண்ண முடியாது. அதே போல தாங்க நம்முடைய பரம தகப்பனும் நம்முடைய ஜபத்திற்கு அவர் வந்து பதில் தர ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்கள், அநேக ஜபத்திற்கு அவர் வந்து இன்ஸ்டண்ட்டாக இமிடியேட்டாக அவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு சில ஜபத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் வந்து தள்ளி போட்டுகிட்டே வரார். அது ஏன்னா இந்த சைக்கிள் சம்பவம் மாதிரி தாங்க. ஆண்டவருக்கு தெரியுங்க எதை எப்போ எந்த நேரத்தில் எந்த காலத்தில் அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது அது வந்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நம்ம முன்னாடியே பெற்றுக்கொண்டா அதை நம்ம யூஸ் பண்ண தெரியாது, அல்லது வந்து அதனுடைய மகிமையை நம்ம விளங்காத அது வீணாக போகக்கூடியதாகவே இருக்குங்க. குரங்கு கையில் மாலையை கொடுத்த ஒரு கதை போல தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து வருகிறாராம், அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். எனவே ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க, அவர் எல்லாவற்றிற்கும் முன்குறித்து இருக்கிறார். பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் முன்குறித்து வைத்திருக்கிறாரு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடுதலை முன்குறித்து வைத்திருக்கிறாரு, உங்கள் கடன் பிரச்சனையை ஒரு விடுவிக்க எந்த நேரத்தில் விடுவிக்கணும், எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சமாதானம் தரணும், எந்த நிலையில் உங்களுக்கு வியாதியெல்லாம் குணமாக்கணும்னு சொல்லி அவர் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறாராம். எனவே அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சகாயம் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே உங்களுக்கு முன்குறித்த காரியத்தில் நீங்கள் ஒன்றையும் இழந்து போகாதபடிக்கு தேவன் உங்களுக்காக எழுந்தருள்வார். அவர் முன்குறித்த வேலையிலே காலத்திலே அவர் குறித்த நேரத்திலே அவர் உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய தேவனை நம்முடைய 6 அறிவினால் வந்து புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. அதனால் நம்ம வந்து ஆண்டவரை வந்து என்ன பண்ணோன்னா கேள்வி கேட்காம ஆண்டவருடைய பாதத்தில் போய் அமர்ந்திருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக எழுந்தருளுங்க, எங்களுக்காக நீர் முன்குறித்த நேரத்தில் எங்களுக்கு சகாயம் செய்யுங்கன்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் நீங்கள் அவருடைய பாதத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே தேவனும் சீக்கிரத்திலே உங்களுக்காக எழுந்தருளி உங்கள் காரியத்திலே ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த டெய்லி சேர்ந்து பார்க்கிற என்னுடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, நீர் சியோனுக்கு எழுந்தருளி நீர் தயை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் முன்குறித்த காலத்துல கர்த்தாவே நீர் அவர்களுக்கு குறித்த நேரத்துல நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் என் ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து அவருடைய கண்ணீர் கவலைகளையெல்லாம் நீக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.